நண்பர்களுக்கு வணக்கம். புத்தர் கூறுகிறார், ஆசையே துயரத்திற்கெல்லாம் காரணம். வள்ளுவர் கூறுகிறார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எதை எதை விட்டு விலகியிருக்கிறாளோ விலகியிருக்கிறாயோ அதிலிருந்தெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வராது, சிக்கல் வராது. ஆசைகள் இருக்க வேண்டியது தான், ஆனால் ஆசைகள் அளவோடு இருந்தால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும், எதிர்கொண்டு தீர்க்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவா குறைவாக இருக்கிறதோ, ஆசை குறைவாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு நீங்கள் வலிமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இதுதான் மிக முக்கியம். ஆசை அதிகமாக அதிகமாக வீக்னஸ் பலவீனம் அதிகமாகிறது. எனக்குத்தான் எல்லாம் வேண்டும் என்று சொன்னவர்கள் மன்னர்களிலிருந்து சாதாரண மக்கள் வரை அவர்களுக்கு அது பலவீனமாகத்தான் இருந்தது தவிர அது அவர்களுக்கு பலமாக இருந்தது கிடையாது. அந்த காரணமாக, அந்த ஆசையின் காரணமாக அவர்கள் பல கொடுமைகள் செய்தார்கள். ஒரு நாள் அலெக்சாண்டர் வந்து கொண்டிருக்கிறார் படையோடு. போகும் வழியிலே இங்கே ஒரு அறிஞர் இருக்கிறார் இந்த ஊரிலே, நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உடன் அவருடன் வந்த படை வீரர்கள் எல்லோரும் சென்று அந்த அறிஞர் அங்கே இருக்கிறாரா என்று நம்முனவே நமக்கு மருந்து நிகழ்ச்சியில் கடித நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அநேக பேர் உங்களுடைய சந்தேகங்களை கடிதம் மூலமாக கேட்டிருக்கீங்க. அவற்றிற்கான பதில்கள் மற்றவர்களுடைய நோய்க்கான தீர்வாக அமையும். வாங்க கடிதத்துக்கு போகலாம். உடுமலைப்பேட்டையிலிருந்து எழுதியிருக்காங்க, பேர் எழுதலை. நிரஞ்சனா தேவி திருமலை நகர் அப்படின்ற இடத்துலேருந்து எழுதியிருக்காங்க. எல்லா கடிதங்களையும் நாங்கள் தரம் பிரித்து அவற்றில் சில கடிதங்கள் நிறைய ஒரே வியாதிக்கு கேட்டு எழுதியிருப்பாங்க பல பேர், அதில் ஒரு சில கடிதங்களை நாங்கள் எடுத்து படிக்கிறோம். மற்றவர்களுக்கும் இதே தான். இப்போ பொடுகுக்கு இவங்க கேட்டிருக்காங்க. இப்போ மற்ற கடிதங்களும் 10 கடிதங்களும் பொடுகுக்கான கடிதங்களாக இருக்கும்போது அதில் ஒன்று ரெண்டரை எடுத்து உங்களுக்கு நான் வாசித்து பதில் சொல்கிறேன். இப்போது இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புள்ள சத்யவாணி அம்மா அவர்களுக்கு, உங்கள் நிகழ்ச்சியை 2 வருடமாக தவறாமல் பார்த்து வருகிறேன். பலருக்கும் பயன்பட கூறுகிறீர்கள். உங்கள் நிகழ்ச்சியை மற்றவர்கள் பார்க்க கூறுகிறேன். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எனக்கு 39 வயதாகிறது. முடி வேர் வேறாக கொட்டுகிறது. ஒரு ஏதோ ஒரு மெடிசன் சொல்லி அதை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்ன கடுகு எண்ணெய் மருதாணி தேய்க்கிறேன், கொட்டுவது நிற்கவில்லை. முடி சிறிதாக முளைக்கிறது ஆனால் கொட்டி விடுகிறது. எனக்கு தலையில் பொடுகு அரிப்பு உள்ளது. வெண்டைக்காய் தேய்க்கிறேன், முடி மிகவும் மெலிதாக இருப்பதால் பின்ன முடியவில்லை. மிகவும் மனவேதனையாக உள்ளது. நல்ல தீர்வு சொல்லுங்கள். தயவு செஞ்சு தவறாமல் பதில் கூறுங்கள். அதனால தான் நான் இந்த கடிதத்தையே நான் எடுத்திருக்கேன். முன்னே ஒரு கடிதம் போட்டேன், பதில் கூறவில்லை. அம்மா, எனக்கு 2 பையன்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நன்றாக வளர என்ன செய்ய வேண்டும்? என் கணவர் குள்ளமாக இருப்பார், அதனால் இதை கூறுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த பொடுகுக்கான தீர்வு வந்து, நீங்கள் கோஷ்டம் பவுடரும் கொத்தமல்லி ரெண்டையுமே கலந்து தேய்க்கணும். கோஷ்டமும் கொத்தமல்லியும் அரைச்சி நீங்கள் தலையில் போட, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொடுகு தலை நோய் எல்லாமே போயிடும். அது பொடுகாக இருந்தாலும் சரி, ஃபங்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது போயிடும். வெண்டைக்காயை நீங்கள் நல்ல ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு தலையை மறுநாள் எண்ணெய் தேய்க்காமல் அந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை போடுங்க. ஃப்ரீ ஹேர், அதாவது ஆயில் இல்லாமல் நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெண்டைக்காயை போட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் ஆயிலோடு போட்டிருந்தீங்க இல்லையானால் எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா ஸ்கேல்ஃபில் போகணும் அந்த வெண்டைக்காயோட சாறு. முடியில் இருக்கக்கூடாது, எடுத்து வெண்டைக்காயை முடியில் தேய்க்கக்கூடாது. ஸ்கேல்ஃபில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, நல்லா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக போயிடும். இந்த வெண்டைக்காயை விடாமல் 3 தேய்ங்க. 1 போட்டுட்டு உடனே பொடுகு போகலைன்னு சொல்லாதீங்க. வெண்டைக்காய்க்கு போகாத பொடுகு எதுக்குமே போகாது. அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லுவேன். ஒரு சின்ன குழந்த 5 இயர்ஸ்
அதுக்கு அதுக்கு போட்டு அதுக்கு நிறைய ஹேர் இருக்கு, நல்ல பின்னல் போட்டு அவங்க அம்மா கொண்டு போவாங்க. பொடுகு போகவே இல்லை, நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட மருந்து இந்த வெண்டைக்காய் போட்டுட்டு வந்து எங்கிட்ட காமிச்சு அந்த முடியை அப்படியே ஆட்டி காமிக்கிறது. நான் பொடுகெல்லாம் போயிடுச்சு, என் ஹேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்படி டிவி விளம்பரங்களில் வர மாதிரி அது அவளே அப்படியே கேட்டான். அந்த டிவி விளம்பரத்தில் வர்ற மாதிரி என் ஹேர் வந்து ஆடுமா அப்படி கேட்டான். அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு குழந்தையே சொல்லிச்சு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வெண்டைக்காய் ட்ரீட்மெண்ட்டை 3 நாள் போடுங்க. தொடர்ந்து கோஸ்டம் பவுடரும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி போடுங்க, வெறுமனை போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ஏதாவது போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஹேர் டானிக் வேணும். அதுக்கப்புறம் பயோட்டின் டேப்லெட் எடுத்துக்கோங்க, அந்த பொடுகு எல்லாம் போகிறதுக்கு. விட்டமின் குறைவுனால கூட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொடுகெல்லாம் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, உங்களுடைய பொடுகு கண்டிப்பாக போயே போயிடும். இன்னும் அடுத்த கடிதம் வந்து கௌசல்யான்ற நேயர் எழுதியிருக்காங்க. இன்று பலருடைய வாழ்வில் விளக்கேற்றி வைத்து பலரை சந்தோஷமாக வாழ வைத்து கொண்டிருக்கும் திருமதி சத்தியவாணி அவர்களுக்கு வணக்கத்துடன் எழுதி கொண்டது. எனக்கு 45, எனக்கு 2 மாதமாக ஓவர் ப்ளீடிங் கட்டி கட்டியாக போகிறது. நிறுத்துவதற்கு 10 மாத்திரைகள் மற்றும் இன்ஜெக்ஷன் போட்டார்கள். பிறகு ஹார்மோன் மாத்திரைகள் கொடுத்தார்கள். கர்ப்பப்பை அவுட்டர் லேயர் திக்காக இருப்பதாகவும் கர்ப்பப்பை வீக்கமாக உள்ளதாகவும் அதனால் கர்ப்பப்பையை நீக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். இதற்கு தயவுசெய்து நீங்கள் தான் தீர்வு சொல்ல வேண்டும். மேலும் இந்த பிரச்சனை 3 ஆண்டு காலமாக அவதிப்படுகிறேன் என்றும் மற்றும் திக்னஸ் முதல் வருடம் 1 வருடம் மென்சஸ் சரியாக வருவதில்லை. அதை சரி செய்வதற்காக ஹார்மோன் மாத்திரை எடுத்துக்கொண்டேன். பின்னர் மேற்சொன்னபடி அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ப்ளீடிங் அதிகமாக வரும், மீண்டும் ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கொள்வேன். இதற்கு சர்ஜரி இல்லாமல் நிரந்தர தீர்வு நீங்கள் தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக 100% உறுதியோட உத்தரவாதத்தோட உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். எண்ட்ரோமெட்ரியம் திக்னஸையும் உங்களுக்கு அந்த எண்ட்ரோமெட்ரியம் திக்னஸ் அண்டு பல்கி யூட்ரஸ் அதுதான் உங்களோட ரிப்போர்ட். இந்த பல்கி யூட்ரஸ் எண்ட்ரோமெட்ரியம் திக்னஸை எத்தனையோ பேருக்கு குணமாக்கி வச்சுருக்கோம். சீதாலட்சுமி என்ற பேஷண்ட் 10 mm எண்ட்ரோமெட்ரியம் திக்னஸ் அதை 5 மாதம் மாத்திரை சாப்பிட்டுட்டு 5 mm கொண்டு வந்தாச்சு. பல்கி யூட்ரஸ் நிறைய பேருக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எண்ட்ரோமெட்ரியமும் பல்கி யூட்ரஸும் குறைச்சி ஃபைப்ராய்டு குறைச்சி பிசிஓடி குறைச்சி அதனால் நம்மளுடைய மூலிகை மருந்து 100% சக்ஸஸ் ஆனது இந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணாமல் தடுக்கக்கூடியது தான் அப்படிங்கிறத உங்கள் முன்னால் பெருமிதமாக சொல்லிக்கொள்கிறேன். அதனால் நம்மளுடைய மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டு தயவு செய்து குறைக்கணும். என்ன செய்யணும்? கல்யாண முருங்கை சாறு 30 mL தவறாமல் 10 நாட்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மலை வேம்பு சாறு 3 days கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, 1 நாள் மட்டும். புதினாவை டெய்லி 30 mL ஒரு கைப்பிடி மென்று சாப்பிட ஏதாவது ஒன்று மென்று சாப்பிடுங்க, இல்லை சாறு குடிங்க. இந்த 3 நீங்கள் சாறு மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய அசோகப்பட்டை, ஆலம்பட்டை, அரசப்பட்டைன்னு எல்லா பட்டையிலையும் செய்து வச்ச மருந்துகள் இருக்குது. நீங்கள் வாங்கி சாப்பிடலாம், நீங்களே கூட செய்யலாம். ஏன்னா இந்த பட்டைகள்ங்கிறது உங்களுக்கு கஷ்டம். நாங்கள்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷனோட அவங்கள்ட்ட இந்த மாதிரி வாங்கி நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு இது பண்ணுறோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்த மருந்துகள் பட்டைகளை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து மாதுளை ஓடு இருக்கு இல்லையா, அது விதை இவற்றை பொடி பண்ணி அதை சாப்பிடலாம். சரக்கொன்றை புளியோட ஓடை பவுடர் பண்ணிவிட்டு அதை சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிட உங்களுக்கு இந்த கர்ப்பப்பையோட சுவர் திக்னஸ் அதுவும் உங்களுடைய பல்கி யூட்ரஸும் கண்டிப்பாக போயிடும். தயவு செஞ்சு 39 வயது தான் ஆகிறது, தயவு செய்து நீங்கள் எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிறத நான் கூறிக்கிறேன். அடுத்தது நமக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க, பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேயர் எழுதியிருக்காங்க. ஹாய் கேப்டன் டிவி டீம், ஐ ஆம் ரெகுலர் ஃபாலோவர் ஆஃப் த ப்ரோக்ராம் உணவே மருந்து மருந்தே உணவு. தேங்க்ஸ் ஃபார் ஷெட்யூலிங் சச் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம் விச் வில் பெஸ்ட் லோ good health to numerous people. Dr. Satyavani madam, I thank you lot for the valuable tips which you give every day, helping us improve our health. Wanted to seek your guidance on the below issue. I am on medication to protein discharge in urine. Nephrologist has
opinion that this is caused by IgA deposit on kidney, which is slowly damaged the kidney and causing BP as well. There is no permanent cure in allopathy for this. The IgA deposit can only be restricted through medicines. Can you advise if any food intake or diet help in overcoming this protein? Looking forward to hear from you. Request you not to mention my name or contact in any public telecast. With best regards, அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த ப்ரோட்டீன் யூரின்ல போறத வந்து நீங்க வந்து கம்மி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் ஐட்டம்ஸை எடுக்கிறத தவிர்த்துக்கங்க. அது முதல்ல செய்யுங்க. அதெல்லாம் என்ன? பயிர் வகைகள், பயிர் வகைகள் நீங்க எடுக்க வேண்டாம். சோயா எடுக்க வேண்டாம். ப்ரோட்டீன் எது எதுல இருக்கு? உடச்சக்கடலை, முதல்ல சட்னியை நிறுத்தணும். உடச்சக்கடலை சட்னி தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அது முகத்தில் தான் இட்லியும் சட்னியும். அதனால் உடச்சக்கடலை ப்ரோட்டீன் எதெல்லாம் இருக்கோ, சிக்கன் எடுக்கிறது, எல்லாத்தையும் நிறுத்துங்க. நிறுத்தினாலே உங்களுக்கு ஓவர் கம்மிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இங்கே மருந்து கொடுத்து இந்த எடுக்கிறதுக்குள்ளர அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா ப்ரோட்டீனே எங்கேருந்து குறையும்? அதனால் ப்ரோட்டீன் லெவலை கம்மி பண்ணுங்கள். ஒரு மாதம் நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீனை குறைக்க முடியும். இன்டேக்குங்கிறது அதுதான். ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரோட்டீனை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குறைக்க பாருங்கள். கண்டிப்பாக குறைஞ்சிரும். வேறு எந்த மாத்திரை மருந்தே தேவை கிடையாது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்டு ஃப்ரெஷ் ஜூஸ், வெஜிடபிள்ஸ் ஜூஸ், கேரட் ஜூஸே எடுத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் வெள்ளரி, வெள்ளரி காய், அதாவது கேரட் ஜூஸ் 200 ml, வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ஒரு 100 ml, அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ், இந்த கலவை, இது மூணையுமே கலந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ப்ரோட்டீன் குறையும். இதே மாதிரி மற்ற காய்கறி ஜூஸையும் ஃப்ரூட் ஜூஸையும் சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக ப்ரோட்டீன் லெவல் குறையும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு மீண்டும் கடித நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தானம் தவமெனண்டும் தங்கா வேனுலகம் வானம் வழங்காதனின். தானம், மழை பொழிந்து விளைந்தால்தான் தானம் இருக்கும். இல்லறம், அடுத்து துறவரம். எனக்கு மண்ணாசை இல்லை, பொன்னாசை இல்லை, பொருளாசை இல்லை எனச் சொல்லி காவியுடை தரித்து கமண்டலம் ஏந்தி கானகத்துக்கு சென்று ஒரு கடும் தவம் புரிகின்ற ஒரு முனிவனாக இருந்தாலும் அந்த மலைப்பாங்கான பகுதியிலே அவன் உண்பதற்குரிய இலை காய் கனிகள் கிடைத்தால்தான் அவன் அந்த மலைப்பாங்கான பகுதியிலே இருப்பார். இல்லாவிட்டால் சமவெளிக்கு வந்து விடுவார். ஆக சாமியார் கூட சமவெளிக்கு வந்து விடுவார் தண்ணீர் இல்லாவிட்டால். இல்லறம் துறவரம் இரண்டுமே பொழிகின்ற மலையை பொறுத்தே இருக்கும். ஆகவேதான் தானம் தவமிரண்டும் தங்கா உயனுலகம் வானம் வழங்காதனின் எனச் சொல்லப்படுகின்றது. ஹலோ வியூவர்ஸ், உடலினை உறுதி செய் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உடல் பயிற்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரைசெப்ஸ் மசில்ஸ். ட்ரைசெப்ஸில் நம்ம மூணு வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். மூணு வேரியேஷன்ஸில் ஃபேட் லாஸ், மசில் கெயின் ரெண்டை பற்றியும் பேச போகிறேன். ஃபேட் லாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 21 கவுண்ட் பண்ணணும், 5 செட்டு. அதே மாதிரி மசில் பில்டிங்கில் 15 கவுண்ட்டு, 3 செட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒர்க் அவுட் வந்து ட்ரைசெப்ஸ் பிஸ்டன்.
ட்ரைசப்ஸ் புஷ் டவுன் வந்து நம்ம ஃபுல்லுமே இந்த ட்ரைசப்ஸ் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதா அப்படின்றது. இதில் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம 21 கவுண்ட்டு 5 செட் பண்ணணும். இதே மசில் பில் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 செட்டு 15 கவுண்ட். ஸோ நான் இதை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷன், நம்ம ஷோல்டர் லெவலில் கரெக்டாக நின்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு 2 feet பேக், மிஷின்லேருந்து ஒரு 2 feet பேக் பண்ணிவிட்டு புஷ் டவுன். புஷ் பண்ணும்போது கீழ் இந்த எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இந்த ரிஸ்ட்டு வந்து மூமெண்ட் இருக்கக்கூடாது, ரிஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். ரிஸ்ட் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதே கஷ்டம். புஷ் பண்ணி 1 second ஹோல்ட் பண்ணுங்கள், மேலே 1 second ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 15 கவுண்ட் மசில் பில்டிங்கு, 15 கவுண்ட் ஃபேட் லாஸ்க்கு, 21 கவுண்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்பர் பாடியை மூவ் பண்ணக்கூடாது, ஒன்லி இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் புஷ், இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் மட்டும் மூவ் பண்ணணும். புஷ் பண்ணுங்கள் அப் டு திஸ் லெவல், அகெயின் புஷ், ஒன்லி இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் புஷ். ஓகே, லெக் பொசிஷன் கரெக்டாக கரெக்ட் பண்ணுங்கள். ஷோல்டர் ஃப்ரேம், ஷோல்டர் ஃப்ரேம். அப்பர் பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இது ஃபேட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் 21 கவுண்ட்ஸ் லாக்ஸ். ட்ரைசப்ஸ் புஷ் டவுன் பண்ணும்போது ஒரு 2 feet பேக்கு, ஷோல்டர் ஃப்ரேமில் நின்றுட்டு ஃபுல்லுமே பாடி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஃபுல்லுமே நம்ம இந்த மசில்ஸ் மட்டும்தான் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக பண்ண முடியும். வேற எங்கேயாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு இருக்கும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்லி பார்க்கும்போது ஒன்று ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்லோவாக பண்ணால் தான் மசில்ஸுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் போய் சேரும். ஃபேட் லாஸ் பண்ணால் மறுபடியும் சொல்கிறேன், 5 sets 21 கவுண்ட், மசில் பில் பண்ணுறதுக்கு 3 sets 15 கவுண்ட். நம்ம ட்ரைசெப்ஸில் இப்போ ரெண்டாவது பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ட்ரை தம்பிள் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது பண்ணும்போது பாடி எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், லெக் வந்து பின்னாடியும் இருக்கக்கூடாது, ரொம்ப முன்னாடியும் இருக்கக்கூடாது. கரெக்டாக லெக் லெவல், ஒரு சேரில் உட்கார சீட்டட் லெவல். இது பிடிக்கும்போது, தம்பிள்ஸ் பிடிக்கும்போது எப்போவுமே இந்த ஒரு இதில் பிடிங்க, இந்த ஒரு ஆங்கிளில் பிடிங்க. அப்படின்னா தான் ட்ரைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் கரெக்டாக போகும். இது பண்ணும்போது எல்போ வந்து முன்னாடி பின்னாடி மூவ் ஆகக்கூடாது, எல்போ கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒன்லி ஃபோர் ஆர்ம்ஸ் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும், மேலே கீழே. ஸோ ரொம்பவும் பின்னாடி போயிடாதீங்க, ரொம்பவும் முன்னாடி வந்துடாதீங்க, கரெக்டாக ஒரு சேரில் உட்கார்ற பொசிஷன். ஸோ இதுதான் ட்ரைசெப்ஸ். இது பண்ணும்போது ட்ரை நல்லா இங்கே